ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அசம்பிளியில் வந்து கொஞ்சம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டேக்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸ்டேக்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து லிஃபோ, அதாவது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஸ்டாக்கு. இதில் வந்து ஒரு புக்கை வந்து போடுறீங்க, அதாவது வந்து புக்கை வந்து வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதில் வந்து கடைசியாக போடுற புக்கை தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், நான் வந்து எட்லேருந்து எடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எந்த வேலையும் வந்து போகிறீங்களோ அதான் வந்து ஃபஸ்ட் எடுக்க முடியும். எட்லேருந்துலாம் அவங்களால வந்து எந்த வேலையும் வந்து எடுக்க முடியாது. ஓகே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டீட்டெயில் பார்க்கலாம். இதுதான் ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்டாக் வந்து ஹையர் மெமரி அட்ரஸ்லேருந்து லோவர் மெமரி அட்ரஸ்க்கு வந்து க்ரோ ஆகும். அது வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணும், முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்கில் வந்து ஒரு வேலையை வந்து போகிறதுக்கு வந்து புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு வேலையை போட்டோம் அப்படின்னா ஸ்டாக்கோட டேப்பில் வந்து இந்த வேலையை வந்து ஆன் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். அது வந்து ஸ்டாக்கோட டேப்பில் வந்து அடங்கிட்டே வரும். அடுத்து வந்து பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். பாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை வந்து வெளியே இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க வேலையை வந்து அப்படியே வெளியே வந்துடும். இப்போ அடுத்து வந்து ஸ்டாக் பாயிண்ட்ரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாக்கோட டாப்பை வந்து இது வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ வந்து வேல்யூ 3 வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா, இப்போ கடைசியாக வர வேலையை வந்து இது வேல்யூக்கு மேலே வந்து இது பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ வேல்யூ 5 போகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டாக் பாயிண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஒருவேளை பாம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை வந்து வெளியே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி போயிடும். அதாவது வேல்யூ 4 வந்து போயிடும். இப்படி தான் வந்து ஸ்டாக் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து கொஞ்சம் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து அதோட ஆர்கியூமெண்ட். ஃபஸ்ட் வந்து ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துடலாம். இது மொத்தம் ரெண்டு ஆர்கியூமெண்ட் வந்து இருக்கும், ஏஎக்ஸ் அம்மா ஏபிஎக்ஸ் அப்படின்னா. இப்போ வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏபிஎக்ஸ், இதான் வந்து இதோட மீனிங். அதாவது ஏஎக்ஸில் வந்து ஏஎக்ஸ் அண்டு ஏபிஎக்ஸ் இருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணி இந்த ஏஎக்ஸுங்கிற ரிஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். 500 வந்து 15, அந்த 15 வந்து ஏஎக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் இதே மட்டும் தான், ஆனால் இதை வந்து மைனஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து இந்த ஏஎக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்க் ஏஎக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 1. ஒரு வேலையை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். 5 + 1 = 6 வந்து 6 வேலையை வந்து ஏஎக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட், இதுவும் சிமிலர் தான். இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒன்று வந்து சப்ராக்ட் பண்ணி இந்த ஏஎக்ஸில் வந்து ஆட் பண்ணி வைக்கும். ஏஎக்ஸ் மைனஸ் மைனஸ், அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் 1. இப்போ 5 - 1 வந்து 4. இப்போ வந்து 4 வந்து இந்த ஏஎக்ஸுங்கிற ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதல் ரெண்டு ஆர்கியூமெண்ட் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து இபிஎக்ஸில் இருக்க வேலையை வந்து ஏஎக்ஸில் வந்து காப்பி பண்ணுது. அதாவது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டோட இடத்துல வந்து செகண்ட் ஆர்கியூமெண்ட்டோட வேலையை வந்து காப்பி பண்ணி வைக்கிது. இப்போ வந்து இந்த ஏஎக்ஸில் வந்து 10 வேலையை வந்து ஸ்டோர் ஆகிரும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இஏ இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துடலாம். எல்இஏ அப்படின்னா லோட் எஃபெக்டிவ் அட்ரஸ், அதாவது வந்து இதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு ஆர்கியூமெண்ட் வந்து இது வந்து எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டோட அட்ரஸில் வந்து செகண்ட் ஆர்கியூமெண்ட்டில் இருக்க அட்ரஸை வந்து லோட் பண்ணுறது தான் இதோட வேலை. அதாவது இங்கே வந்து ஏஎக்ஸ் கமா இசிஎக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. இசிஎக்ஸ் ப்ளஸ் 4 வந்து 40 அதுக்கப்புறம் 1822 அட்ரஸ் வந்து இருக்குது. ஏஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 - 60 அதுக்கப்புறம் வந்து 18 அட்ரஸ் வந்து இந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் வந்து இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிஎக்ஸ் ப்ளஸ் 4 இருக்க அட்ரஸை வந்து ஏஎக்ஸில் வந்து லோட் பண்ணும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த இஎக்ஸோட ரீசெல்லருக்கு அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதான் வந்து இந்த எலிஏ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து செமிகாலனில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த செமிகாலன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து ஆட் இஏஎக்ஸ் கமா இபிஎக்ஸ் கொடுத்தா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு செமிகாலன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கமெண்ட் வந்து கொடுக்கலாம். பைத்தானில் வந்து ஹேஷ், அதுக்கப்புறம் சியில் வந்து டபுள் ஃபோர் ஹவர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகே கைஸ், நான் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பை.